தேங்க்யூ லார் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா தேங்க்யூ ஃபாதர் தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் நல்ல தகப்பன் நல்லவர் 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 எங்க வாழ்க்கையில் நல்லவராகவே இருக்கிற நல்ல தகப்பனே உமக்கு நன்றி உங்களுடைய கரத்தில் எங்களை அப்படியே ஒப்பு கொடுக்கிறோம் எல்லாரும் அப்படியே ஜெஸ் யோர் செல்ஃப் அப்படியே உங்களை அப்படியே விட்டு கொடுங்க உங்களை விசாரிக்கிற ஒரு தகப்பன் இருக்கிறார் சகலத்தையும் அறிந்த ஒரு நல்ல தகப்பன் நமக்கு இருக்கிறார் இஸ் அ ஃபாதர் இஸ் அ மதர் இஸ் அ ஃப்ரெண்ட் அவர் நம்மோடு கூட நம்மை அறிந்தவராக உணர்ந்தவராக நம் வாழ்க்கையில இருக்கிறார் தேங்க்யூ ஃபாதர் தேங்க்யூ ஜீசஸ் என் மனதிலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நீர் எவ்வளவு நல்ல தகப்பனப்பா நல்லவர் ஆண்டவரே நல்லவர் நல்ல தெய்வன் தேங்க்யூ ஃபார் திஸ் டே லான் இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என் குடும்பத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே என் வீட்டில் இருக்கிற ஒவ்வொருவருத்தருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் எனக்கு கொடுத்த நல்ல வேலைக்காக பிஸ்னஸ்க்காக ஆண்டவரே எனக்கென்று நீர் கொடுத்த ஒவ்வொரு காரியத்திற்காக நான் மனதார உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஐ யூ ஃபாதர் எல்லாரும் வாயில சொல்லுங்க பார்க்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ ஃபாதர் நன்றி தகப்பனே சொல்லுங்க நன்றி ஆண்டவரே நன்றி அப்பா தேங்க்யூ லான் எல்லாரும் வாயில ப்ரனௌன்ஸ் பண்ணுங்க நன்றி நன்றி ஆண்டவரே தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் ஓ மக்கு நன்றி அன்புக்கு நன்றி உடைய இரக்கங்களுக்கு நன்றி தேங்க்யூ பாதுகாப்புக்கு நன்றி ஆண்டவர் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இந்த நாள் முழுவதும் உம்முடைய பாதுகாப்பு எங்களோடு எங்கள் பிள்ளைகளோடு எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருத்தரோடும் இருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் உமக்கு நன்றி ஆண்டவரை நாங்கள் அறியாததும் எங்களுக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நாங்கள் நினைக்கிறதற்கும் நாங்கள் வேண்டிக்கொள்வதற்கும் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் எங்களுக்கு நீங்க செய்றீங்கப்பா பதில் கொடுக்கிறீங்க ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில சகலமும் நன்மைக்கு நேராக திரும்புகிறதற்காக நன்றி எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமல் போகிறதற்காக ஆண்டவரே என் என்னோடு கூட இருக்கிறீங்க எஸ் ஃபாதர் என்னுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்துட்டீங்க உமக்கு நன்றி கொடுத்துட்டீங்கப்பா உமக்கு நன்றி எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறீங்க உமக்கு நன்றி எஸ் ஃபாதர் பிலீவ் இன் யூ லார்ட் உண்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம் உமை உயர்த்துகிறோம் ஆண்டவரே ஓ थैंक यू லார்ட் थैंक यू ஜீசஸ் थैंक यू फॉर யுவர் மைத்தி பிரசன்ஸ் थैंक यू फॉर யுவர் மைத்தி பிரசன்ஸ் என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வர்தர் வீட்டிற்குள்ள ஒவ்வொரு குடும்பத்திலேயும் அப்பா நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா நீங்க ஆளுகை செய்யுங்க எங்களுக்கு வேண்டிய ஞானம் வெளிப்படட்டும் எல்லாரும் சொல்லுங்க அண்டவரே உம்முடைய ஞானம் உம்முடைய விஸ்டம் எனக்குள்ள வெளிப்படட்டும் மேனிஃபெஸ்ட் ஆகட்டும் லெட் யுவர் விஸ்டம் மேனிஃபெஸ்ட் இன் மை லைஃப் இன் எவ்ரி ஏரியா ஆஃப் மை லைஃப் லெட் யுவர் விஸ்டம் சொல்லுங்க உம்முடைய ஞானத்தின் ஆவியானவர் எங்களுக்குள்ளிருந்து வெளிப்படுவீராக ஆண்டவரே

தேவனாக இருக்கிறீங்க உம்முடைய ஆளுகைக்கு கீழே இருக்கு நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் எல்லாவற்றையும் என் தேவன் நீர் ஆளுகை செய்றீங்க யூ ஹாவ் கண்ட்ரோல் ஓவர் மை லைஃப் தேங்க்யூ ஃபார் ஒவ்வொரு ஒவ்வொருவத்தனையும் ஆசிர்வதிக்கிறேன் பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும் நிறைவு உண்டாகட்டும் உங்களுடைய சமாதானம் வெளிப்படட்டும் உடைய சந்தோஷம் வெளிப்படட்டும் உங்களுடைய நிறைவு வெளிப்படட்டும் காரியங்களை நன்றாக செய்கிற கிருபை உண்டாகட்டும் ஞானம் உண்டாகட்டும் தெளிவு உண்டாகட்டும் எஸ் ஆவியானவர் வழி நடத்துவீராக போதிப்பீராக எங்களை கற்றுக் கொடுப்பீராக ஆண்டவரே உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவை எல்லாரும் ஆமேன்னு சொல்லலாம் நல்ல நாள் சந்தோஷம் நிறைந்த நாள் தேவன் ஒவ்வொருவருத்தரையும் யாரையும் விடவே மாட்டார் பாருங்க ஹி லவ்ஸ் அதிகமாய் நேசிக்கிற ஒரு நல்ல அவர் அதிக அதிகமாய் நேசிக்கிற ஒரு நல்ல தகப்பனவர் எத்தனை முறை சோர்ந்து போனாலும் உங்களையும் என்னையும் தட்டி எழுப்புகிற நேசிக்கிற கட்டி அனைத்து முத்தமிடுகிற நம்மை விட்டு விலகாத அவர் நம்மை பலப்படுத்த சோர்ந்து போகவே மாட்டார் எத்தனை முறையானாலும் திருப்பி திருப்பி சொல்லுவாரு பயப்படாதே கலங்காதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை ஆண்டவர் அவ்வளவு நல்ல தெய்வன் அவருடைய குணங்கள் மாறுவதில்லை அவருடைய நோக்கங்கள் மாறுவதில்லை நம்ம மேல என்ன நோக்கம் பர்பஸ் வச்சிருக்கிறாரோ அதை நிறைவேற்ற உண்மை உள்ளவர் யாரெல்லாம் சொல்றீங்க ஏம உங்களை வைத்து ஆண்டவர் என்ன செய்யணும்னு முடிவு பண்ணியிருக்கிறாரோ பண்ணாரோ நீங்கள் உங்கள் தாயின் வயிற்றில் இருக்கும் உங்களை பெயர் சொல்லி அழைத்த உங்கள் தேவன் நம் தேவர் அவர் அந்த பர்பஸ மாத்தவே மாட்டார் நமக்கு தான் சில நேரம் புரியாம போகுது தான் என்ன பண்றோம் ஆமா நமக்குள்ள டிலே இருக்கலாமே ஒழிய தேவன்ட ஒரு நாளும் டிலேயே கிடையாது சொல்லுங்க அவர்கிட்ட லேட் ஆகவே ஆகாதுங்க அவர்கிட்ட லேட் ஆகாது இஸ்ரவேல் ஜனங்க கானான் தேசத்துல இருந்து ஐ மீன் கானான் தேசத்துக்கு போகும் போறாங்க இல்லையா எகிப்துல இருந்து மோசஸ் அழைத்து கொண்டு போகிறார் ஆனா ஆண்டவருடைய பர்பஸ் அவருடைய நோக்கம் அதுல மாற்றமே கிடையாது அவங்கள கூட்டிட்டு போனோம் அந்த சந்ததி கானான் தேசத்தை சுதந்திரித்தே தீரும் ஏன்னா ஆப்ரஹாமிடம் ஆண்டவர் என்ன பண்ணாரு ப்ராமிஸ் பண்ணார் ஆனா அவங்க அந்த ஜேர்னி இருக்கு இல்லையா எகிப்துல இருந்து வெளியே வராங்க அதுக்கப்புறம் கானான் தேசத்துக்கு போகிற வழி அவங்க வந்து அந்த வனாந்திரம் வழியாக தான் போயே ஆகணும் இப்ப ஆண்டவர் வந்து அப்படியே தூக்கி எல்லாரையும் வாங்கப்பா எனக்கு உள்ள அற்புத சக்தி பாருங்க செங்கடலையே ரெண்டா பிளந்த தேவன் எகிப்துல இருக்கிற அத்தனை ஜனங்களையும் அப்படியே தூக்கி காணான் தேசத்துல வச்சிருக்க முடியுமா முடியாதா சொல்லுங்களேன் பதில் சொல்லுங்க ஏங்க ஆண்டவருக்கு வந்து அது ரொம்ப கஷ்டங்க அத்தனை பேரையும் அப்படியே தூக்கி கொண்டு போய் காணான்ல வைக்கிறது வந்து அது கொஞ்சம் பவர் கம்மிதான் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஏங்க கடலை ரெண்டா பிளந்து கீழே நடக்கிற தரை ஆஹ் இப்ப தண்ணி இருந்த தரையில நடக்கவே முடியாது அப்படிதானே மழை பெஞ்சா கூட நம்ம ஊர்ல மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோங்களேன் மழை பெஞ்சிட்டா நம்ம நடக்குறது கஷ்டமா இருக்கும் பாத்திருக்கீங்களா நம்ம தெருவுல நடக்க முடியாது ரோட்ல நடக்க முடியாது அந்த செங்கடல் இஸ்ரவேல் போது இஸ்ரேல் ஜனங்க நடந்து வராங்க வண்டி எடுத்துட்டு வராங்க ஆனா அழகா ரோடு மாதிரி இருக்கு அவ்வளோ சூப்பர் மிராக்கல் இதை நீங்க நம்புறீங்கல்ல அப்போ இஸ்ரேவேல் ஜனங்களை அப்படியே தூக்கி கானான் தேசத்தில் வைக்க வல்லமை இருக்கா இல்லையா ஆண்டவருக்கு கானான் தேசத்துக்கு அப்படியே எகிப்துல இருந்தே இஸ்ரேவேல் ஜனங்களை அப்படியே லபக்குன்னு தூக்கி எல்லாரையும் மொத்தமா தூக்கி கானான் தேசத்தில் வைக்க முடியுமா முடியாதா எஸ் ஆர்னோ போடுங்க பாக்கலாம் முடியுமா முடியாதா முடியும்ல ஆனா அவர் செய்யல முடியும் ஆனா தேவன் அதை செய்யவில்லை அவரால் முடியாத காரியம்னு ஒண்ணுமே கிடையாது தேவனால் செய்யக்கூடாத அதிசயமா ஒண்ணுமே கிடையாது அதிசயம் ஐயோ இது செய்ய முடியாதுங்க ஆண்டவருக்கு அது ரொம்ப கஷ்டங்க நம்ம வாழ்க்கையிலயும் சரி அவரால செய்ய முடியாததுன்னு ஒண்ணுமே கிடையாது எல்லாம் அவரால் கூடும் தேவனால் எல்லாம் கூடும் சொல்லுங்க தேவனால் எல்லாம் கூடும் எல்லாத்தையும் செய்ய வல்லமை உடையவர் ஆனா அப்படி அவர் செய்யவில்லை இஸ்ரவேல் ஜனங்க மோசேயின் கீழே ஒரு லீடர்ஷிப்க்கு கீழே வனாந்திரம் வழியாகத்தான் செல்ல வேண்டும் என்கிறது ஆண்டவருடைய திட்டம் புரியுதுங்களா சரி இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் பொதுவா அந்த ஸ்கூல்ஸ்ல காலேஜ் பொதுவா எழுதி போட்டிருப்பாங்க பாத்திருக்கீங்களா விஷன் மிஷன் அப்படின்னு போட்டிருப்பாங்க விஷன் மிஷன் விஷன்னா என்ன மிஷன்னா என்ன அது எப்படி சொல்ல தமிழ்ல என்ன சொல்லலாம் விஷன்னா தரிசனம் ஆஹ் அப்படி சொல்லலாமா விஷன் மிஷன் அப்படிலாம் எழுதி போட்டு இருப்பாங்க பாத்து இருக்கீங்களா அது என்னத்த பிரதார பாத்து என்னத்தர தெரிஞ்சு சரி இப்ப நான் உங்களுக்கு புரியற மாதிரி இன்னும் சொல்றேன் ஆஹ் இப்போ வந்து விஷன் விஷன்னா இப்போ உங்களுடைய நோக்கம் அப்படின்னு வச்சுக்கோமே தரிசனம் தரிசனம் இல்ல ஒரு நோக்கம் நான் கவனமா கேளுங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு நான் ஷேர் பண்ண போறேன் ஆனா உங்களுக்கு கண்டிப்பா பிரயோஜனமா இருக்கும் அதனாலதான் இதை நான் சொல்றேன் நம்ம லைஃப்ல நிறைய விஷயங்கள் சத்தியத்தை அறிய அறிய நிறைய விஷயங்கள் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும் விடுதலை ஆவீங்க புரிஞ்சுக்குவீங்க இப்போ தரிசனம் ஒரு நோக்கம் அப்படிங்கிறது என்னன்னா இப்போ உதாரணத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து உதாரணத்துக்கு நான் சென்னையில இருக்கிறேன் ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில இருக்கிறேன் இப்போ எனக்கு என்னுடைய நோக்கம் இப்போ வந்து நான் நான் வந்து ஒரு ஒரு தரிசனம்னு வச்சுக்கோங்களேன் இல்லைன்னா என்னுடைய ஒரு திட்டம் திட்டம்ங்கிறத விட என்னுடைய ஏம் அப்படின்னு வச்சுக்கோங்க ஃபோக்கஸ் ஏதோ என்னன்னா நான் வந்து காஷ்மீர் போனோம் இப்போ எனக்கு வந்து அதான் நான் எப்படியாவது காஷ்மீர் போகணும் அப்படிங்கிறத யோசிக்கிறேன் காஷ்மீர் போனோம் ஸோ அதுதான் என் டெஸ்டினேஷன் ஓகேங்களா காஷ்மீர் போனோம் ஆனால் நான் இருக்கிற இடம் சென்னை இப்போ சென்னையிலேருந்து நான் காஷ்மீர் போகணும் காஷ்மீர் போகிறது என்னுடைய நோக்கம் மை விஷன் ஆனால் அந்த போகிற வழி இருக்குது தெரியுமா பார்த்து இதுதான் மிஷன் என்ன சொல்கிறது மிஷன் என்ன பிளான் இப்போ காஷ்மீர் போகிறது என்னுடைய நோக்கம் அது தரிசனம் அது என் அதுதான் நான் போனோம் ஆனா போகிறதுக்கு நிறைய வழிகள் இருக்கிறது நிறைய வழிகள் இருக்கிறது நிறைய பிளான்ஸ் இருக்கு ஓகேங்களா இப்போ நான் வந்து ட்ரெயினில் போகலாம் ஃப்ளைட்டில் போகலாம் ஹெலிகாப்டரில் போகலாம் கப்பலில் போக முடியுமா சொல்லுங்க கப்பலில் போக முடியாது நடந்து போகலாம் சைக்கிளில் போகலாம் காரில் போகலாம் லாரியில போகலாம் அப்படி தானுங்க போக முடியாதா இப்போ உதாரணத்துக்கு நடந்து போகணும் அப்படின்னா எவ்வளோ நாள் ஆகும் சென்னை டூ காஷ்மீர் நடந்தே போனோம் நிறைய பேர் நீங்க வேணா பாருங்க யூடியூப்ல எல்லாம் அப்படியே நடைப்பயணமாக கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை நடக்குறாங்க நடந்து போறாங்க சைக்கிளிங் போறாங்க சைக்கிள்ல போறாங்க ஆஹ் கார்லயே போறாங்க ஜீப்ல போறாங்க லாரில போறாங்க அப்போ ஒவ்வொரு ஒரு விதத்துல போகலாம் இல்லையா ஆனா என்னன்னா போய் சேருகிற நேரம் டிஃபர் ஆகும் கரெக்டா இப்போ ஃப்ளைட் எடுத்து நேராக ஸ்ரீநகரில் ஃப்ளை ஏர்போர்ட் இருக்கான்னு தெரியல ஓகே காஷ்மீருக்கே நம்ம ஃப்ளைட் எடுத்து போயிட்றான்னு வச்சுக்கோங்களேன் ஒரே நாளில் போயிடலாம் ட்ரெயினில் போனால் மேபி ஒரு ரெண்டு நாள் ஆகும்னு நினைக்கிறேன் இல்லையா டெல்லியோ இல்லை எங்கேயோ அங்கே ஆமாம் நிசாமுதீனா நிசாமுதீனா டெல்லி தானே சரி எப்படியோ நான் போனதில்லை சரி போ இப்போ போகிற இடம் ஒன்று அது மாறப்போறதில்ல ஆனால் நான் சூஸ் பண்ணுகிற பாத் பிளான் மாறலாம் புரியுதுங்களா இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து ட்ரெயினில் போகணுன்னு முடிவு பண்ணிட்டேன் ஆனால் அன்னைக்கு பார்த்து ட்ரெயின் மிஸ் பண்ணிட்டேன் காலையில் நாலு மணிக்கு ட்ரெயின் வச்சுக்கோமே மிஸ் பண்ணிட்டேன் டிராஃபிக் இல்லை போ போகிறதுக்குள்ளே ட்ரெயின் போயிடுச்சு இப்போ நான் மிஸ் பண்ணிட்டேங்கிறதுனால காஷ்மீர் போகிற என்னுடைய நோக்கம் மாறப்போகிறது கிடையாது இப்போ நான் அடுத்த என்ன பண்ணுவேன் ட்ரெயின் மிஸ் ஆயிடுச்சு சரி ஃப்ளைட் டிக்கெட் இருக்கா ஃபிளைட் டிக்கெட் போடுறேன் சரி ஃப்ளைட்டும் இல்லை வேற வழி இல்லை பஸ்ல தான் போகணும் நான் பஸ்ல போவேன் புரியுதுங்களா யாருக்கெல்லாம் புரிஞ்சுது எஸ்ன்னு டைப் பண்ணுங்க நான் போகிற இடம் மாறாது ஆனால் போகிற வழிகள் பிளான் ஒரு பிளான் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அடுத்த பிளான் போட்டாவது நான் போவேன் புரியுதுங்களா ஏன் இதை சொல்றேன்னா தேவன் ஒருவனை அழைக்கும் பொழுது உங்க மேல ஒரு திட்டம் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார் ஒரு விஷன் வச்சிருக்கிறாரு இதுக்குத்தான் நீங்க அப்படின்னு வச்சிருக்கிறார் ஆனால் அதை அடைவதற்கான பிளான ஆண்டவர் ஒவ்வொரு வழிகளையும் நம்மள நடத்துவாரு நீங்க ஃபெயிலாக ஃபெயிலாக அந்த பிளான் சேஞ்ச் ஆகுமே தவிர நோக்கம் மாறவே மாறாது எல்லாம் அமீன் போடுறீங்க ஜனங்களை தேசத்துக்கு கொண்டு போயே ஆகணும்ங்கிறதுதான் ஆண்டவருடைய நோக்கம் ஆனா அவங்க அங்கங்க மொரட்டாட்டம் பிடித்தார்கள் அங்கங்கே தேவனை என்ன பண்றாங்க பரீட்சை பார்த்தார்கள் நிறைய விஷயம் பண்ணாங்க சுத்துனாங்க இதெல்லாம் மாறிச்சு இதெல்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சு பிளான்ஸ் மே சேஞ்ச் பட் டெஸ்டினேஷன் நெவர் சேஞ்ச் தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்கிறத அவருக்கு அதை அதுக்கு தான் உங்களை அழைச்சிருக்கிறாரு நீங்க எந்த அளவுக்கு ஆண்டவரோட கோஆபரேட் பண்றீங்களோ அதான கோபரேட் தானே ஒத்துழைக்கிறீர்களோ அதற்கு ஏத்தாத மாதிரி என்ன ஆகும் பிளான்ஸ் டிஃபர் ஆகும் சிலருக்கு இது புரியாதனால ஐயோ ஆண்டவர் என்ன அழைச்சாரு இது நடக்கலையே நம்மளும் மிஸ் பண்ணிட்டோமே நம்ம எப்படி பண்ணிட்டோமேன்னு ஸ்டாப் பண்ணிடுவாங்க இப்ப உதாரணத்துக்கு இப்போ நான் இருக்கேன் காஷ்மீர் போனோம் ட்ரெயினை மிஸ் பண்ணியாச்சு இப்போ என்ன என்ன தோணும் ஆமாம் என்னது காஷ்மீர் போய் என்ன பண்ண போறேன் காஷ்மீர் போகணும்னு தான் ட்ரெயின் இல்லையே ஸோ ட்ரெயின் இல்லையேன்னு சொல்லி என்ன பண்ணிடலாம் வீட்டுக்கு வந்து உட்காந்துக்கலாம் புரியுதுங்களா ஆனா அடுத்த ஒரு வழி இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியாத வரைக்கும் என்னால் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாது தேவனோடு நீங்க ஜேர்னி பண்றதுலயும் அப்படிதாங்க சில நேரங்கள்ல ஆண்டவர் உங்களை ஒரு ஒரு பிளான்ல அப்படி நடத்துவார் அந்த பிளான நீங்க சொதப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இல்ல நீங்க கோஆபரேட் பண்ணல அலைன் ஆகல சில விஷயங்களை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறதுனால உங்களை அந்த இடத்துலயே விட்டுட்டு போகிற தேவன் கிடையாது அவர்கிட்ட ஒரு பிளான் பி இருக்கும் யாரெல்லாம் ஆமின்னு சொல்றீங்க அது பிளான் ஏ விட பெஸ்டா தான் இருக்கும் நீங்க பிளான் பி யையும் சொதப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சி இருக்கும் ஆனா மாறாது அவர் கொண்டு நோக்க மாறவே மாறாது யாருக்கெல்லாம் புரியுது ஒவ்வொரு பிளானும் ஆண்டவர் அவருக்கு தெரியும் உங்களை எப்படி நடத்தணும் அவர் என்னைக்குமே உங்களை என்ன பண்ணிட மாட்டாரு வற்றவே மாட்டாரு ஒரு அம்மா தன் குழந்தை சாப்பிடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா அந்த உணவை எந்த வழியிலேயாவது அந்த குழந்தைக்கு கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க முயற்சி செய்வாங்க அப்படிதானே யாரெல்லாம் சொல்றீங்க சின்ன வயசுல உங்க குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க ஆனா குழந்தைக்கு வேணுமே ஆனால் ஏதாவது ஒரு வழியில் ஒன்று அந்த காலத்தில் சொல்லுவாங்களே நிலாவை காட்டி அப்படியே பாரு வானத்தை பாரு வானத்தை பாருன்னு உணந்து குழந்தை ஆணும் வாயை திறக்கும் டபக்குன்னு வாய்க்குள்ளே போட்டுருவாங்க அது அப்படி திருப்பி இப்படி அம்மாவை பார்க்கும் இப்போ வந்து மொபைலை கொடுத்துருவாங்கல்ல நம்ம மொபைலை கொடுத்து மொபைலில் ஒரு கார்ட்டூனை போட்டால் அப்படியே கார்ட்டூனை ஆன் வாயை திறந்து பார்க்கும் டபக்குன்னு வாய்க்குள்ள சாப்பாடாக போடுறது ஏன் ஏன்னா குழந்தை சாப்பிட்டாகணும் அதுக்கு ஏதாவது ஒண்ணு டைவெர்ட் பண்ணி குழந்தைய என்ன பண்ணிடுறோம் சாப்பிட வச்சிடறோம் அந்த மாதிரி சில நேரங்கள்ல ஆண்டோருடைய பிளானுக்கு நம்ம கொஞ்சம் அப்படின்னா ஏதாவது டைவெர்ட் பண்ணி கொண்டு வந்துருவார் அவர் உண்மை உள்ள தேவர் அவர் விட்டுட்டு போகவே மாட்டார் யாரெல்லாம் புரியுது நம்ம வாழ்க்கையில தேவன் ஒரு நாளும் ஒரு காலம் அப்படி விட்டுட்டு ஏப்பா உன்ட்ட உன் மேல உனக்கு அடுத்த பிளானே இல்லைப்பா என்னால முடியாது அப்படின்னு சொல்லி சோர்ந்து போகிற தேவன் அல்ல நம் தேவன் அவர்கிட்ட ஆயிரம் பிளான் இருக்கு உங்களை ஒரு இடத்துல கொண்டு போகணும்னா உங்க பிசினஸ செழிக்க வைக்கணும்னா உங்க வேலையில ஒரு இடத்துல உங்களை உயர்த்தணும்னா உங்க பிள்ளைகளை அந்த இடத்திற்கு உங்க குடும்பத்தை அந்த இடத்துக்கு நீங்கள் ஆண்டவர் எந்த நோக்கத்திற்காக உங்க குடும்பத்தை அழைச்சாரோ அங்க கொண்டு போறதுக்கு ஆயிரம் பிளான எக்ஸிக்யூட் பண்ணுவாரு ஆயிரம் திட்டங்களை தேவன் உருவாக்குவார் வழிகளை திறப்பார் இந்த வழி மூடிச்சுனா அந்த வழி திறக்கும் அதையும் மூடினா இங்க வேற ஒரு வழி திறக்கும் அவர் எல்லா இடத்திலையும் வழிகளை உண்டு பண்ணுகிற தேவன் எல்லாமே சொல்றீங்க நிச்சயமாங்க ஆண்டவர்கிட்ட ஐயோ இதுக்கு மேல ஒண்ணு இல்லை என்ன அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது வழிகளை உண்டு பண்ணுகிற தேவன் இது இல்லைனா அடுத்தது ஓபன் பண்ணுவாரு அது இல்லைனா இத ஓபன் பண்ணுவாரு நீங்க ஆண்டவரோடு ஆண்டவரை மட்டும் அவருடைய குணத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கவலையே பட மாட்டேங்குது சிலர்லாம் பாருங்க ஒன்னு இப்படியே ஆண்டவர்கிட்டயே கேட்டுட்டு இருக்குது அது நடக்கலன்னு ஒன்னா அப்படியே சோர்வாயிரு ஒண்ணு நடக்கலையே ஏங்க அவர் பெஸ்டா வச்சிருக்கிறாருங்கிறது உடனே புரிய மாட்டேங்குது யாராவது வந்து சொல்ல வேண்டியதா இருக்கு இது இல்லைன்னா இன்னொரு ஒரு காரியம் நல்லபடியா நடக்கும் ஏங்க ஆண்டவர் அவர் தொடங்கிட்டார்னா அவரு பாட்டுக்கு கொண்டு போயிருவாரு அவ்வளவு நல்ல தெய்வம் அவ்வளவு நல்லது நம்ம லைஃப்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க எதையுமே இழக்க மாட்டீர்கள் எதையுமே இழக்க முடியாது எதையுமே நீங்க இழந்துடவே மாட்டீங்க வென் யூ நோ ஹீ இஸ் யுவர் ஃபாதர் ஹீஸ் வித் யூ ஆல்வேஸ் ஹீ கேர்ஸ் ஃபார் யூ அவர் உங்க கூடவே இருக்கிறார் அவர் உங்களை விட்டு விலகவும் மாட்டார் உங்களுக்காகவே காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் என்று புரிஞ்சுக்கிட்டே இருந்தா போதும் அவ்வளவுதான் நம்ம மிஸ் பண்ணுவோமா சொல்லுங்க நாம மிஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா சொல்லுங்க நாம இப்ப ஆண்டவர் வந்து ஒரு விஷயத்த பிளான் வச்சிருக்கிறாரு நாம அந்த அந்த பிளானுக்கு ஒத்துழைக்காம போகிறதற்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா கண்டிப்பா இருக்கு இருக்கு நாம மிஸ் பண்ணலாம் நாம என்ன பண்ணலாம் நோ கூட சொல்லலாம் அப்படித்தானுங்க ஆண்டவர் நமக்கிட்ட என்ன பண்ணுவாரு பேசிக்கொண்டே இருப்பார் நான் ஒரு கதை வந்து முன்னாடி நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒருத்த வந்து பயங்கர பக்திமான் ஆண்டவர் என்னை காப்பாற்றுவார் ஆண்டவர் என் கூட இருக்கிறார் ரொம்ப பயங்கரமான பக்திமானா அப்போ அந்த ஊர்ல வந்து பெருவெள்ளம் தண்ணி அடிச்சுட்டு போகுது பயங்கர வெள்ளம் தண்ணி வந்து அந்த ஊரையே நிரப்புது அப்ப எல்லாரும் சொல்றாங்க தம்பி வா 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 நம்ம சீக்கிரமா போனோம் இல்ல நம்ம வீடு எல்லாமே என்ன ஆயிடும் மூழ்கிடும் தண்ணிக்குள்ள மூழ்கிடும் வா வா அப்படிங்கிறாங்க இல்ல 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 நான் வீட்டுலதான் தான் இருப்பேன் நான் நம்புகிற தேவன் என்னை காப்பாற்றுவார் அப்படிங்கிறான் ஐயோயோ இவங்க கூட ரொம்ப நேரம் பேச முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த பக்கத்து வீட்டுல இருந்தவங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க உடனே கட கட கடன்னு கிளம்பி போறாங்க ஆனா தலைவர் மட்டும் ஆண்டவர் என்ன காப்பாத்துவாரு காப்பாத்துவாரு அப்படின்ட்டு தண்ணி பெருகிக்கிட்டே இருக்கு கூடிக்கிட்டே இருக்கு சரின்னு வீட்டுக்கு மொட்டை மாடியில போய் ஏறானா மொட்டை மாடியே ஏதோ சும்மா கதை அப்படி வருது தண்ணி அங்கேயும் வருது அப்போ வந்து போட்டுல ஒருத்தன் வரான் போட்ல நிறைய பேர் தண்ணி வந்தனால போட்டு அப்ப கூப்பிடுறாங்க வாப்பா தம்பி வா இப்ப வந்துரு போட்ல ஏறிடு ஏன்னா இன்னும் அதிகமா தண்ணி வரப்போகுது அப்படிங்கிறான் இல்ல 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 நீங்க காப்பாத்த வேண்டாம் மனுஷன் எனக்கு உதவி செய்ய வேணாம் என் தேவன் என்னை காப்பாற்றுவார் அப்படிங்கிறானான் சரிப்பா உன் தேவன் காப்பாத்துட்டோன்னு அவங்க போயிட்டாங்க போட்டிங்க அதுக்கப்புறம் தண்ணி உடனே பக்கத்துல இருக்க மரத்துல ஏறிக்கிட்டான் மரத்துக்கு மேல போய் உட்கார்ந்துருக்கான் தண்ணி மூங்கிடுச்சு அப்ப ஹெலிகாப்டர்ல வராங்க வந்து யாராவது இருக்கீங்களா தம்பி மரத்து மேல இருக்கிற தம்பியே வா ஒரு கயரை போடுறான் டக்குன்னு ஏறி வந்துரு அப்படின்னுக்குறான் இவன் அப்பவும் சொல்றான் இதெல்லாம் இல்ல என் தேவன் என்னை காப்பாற்றுவா அவர் செங்கடலை பிளந்த தேவன் இந்த தண்ணியெல்லாம் ஒண்ணு இல்லாம பண்ணிடுவாரு அப்படின்னுக்குறான் சரி நான் அவங்களும் ஹெலிகாப்டர் தூக்கிட்டு போயிட்டாங்க இவனுக்காக நம்ம ஏன் மாட்டணும்ட்டு அவங்க கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தா இன்னும் தண்ணி வந்து மரமே விழுந்து போச்சு ஸோ இவன் டோட்டலாகவே போயிட்டான் ஸோ இப்போ ஆண்டவர போய் மீட் பண்றான் ஆண்டவர்கிட்ட போய் ஒரே ஃப்ரஸ்ட்ரேஷன் என்ன ஆண்டவரே நீங்க உங்களை எப்படிலாம் நம்பினேன் ஆனால் நீங்க என்ன பண்ணிட்டீங்க இப்படி கைவிட்டுட்டீங்களே கைவிட்டுட்டேன் பாருங்க நமக்கு எப்பவுமே பாருங்க ஒன்று நம்ம நினச்ச மாதிரி நடக்கலன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்தது உன்னை யோசிப்போம் இப்படியாவது நடக்கணும் அதுவும் நடக்கலை என்னடா இதுவும் நடக்கல அதுவும் நடக்கல அது அவங்க எது நடக்கல 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 அப்படிதான் நமக்கு தோணும் மனசுல இப்ப இவனும் என்ன பண்றான் ஆண்டவர்கிட்ட கேக்குறான் என்ன நீங்க உங்களே நம்பின ஒண்ணுமே நடக்கல ஆண்டவர் ஆண்டவர் வந்து அவனை பார்த்து என்ன சொல்லுவார் நினைக்கிறீங்க டேய் தம்பி நீ ஒரு பக்கமாவே பாத்துட்டு இருக்கிற இந்த பக்கம் பாத்தியா அவன் சொல்லுவான் எந்த பக்கம் நீ மனசுல என்ன நினைச்சுக்கிட்ட நான் ஒன்னு இப்படிதான் காப்பாத்த போறேன் நான் உன்ன இப்படித்தான் இப்படி காப்பாத்த போறேன் நான் உன்னை இந்த மாதிரி காப்பாத்துவேன் நீ நினைச்சுக்கிட்ட ஆனா உன்னை சுத்தி நான் காப்பாத்துறதுக்கு ஆயிரம் வழிகளை வைத்திருந்தேன் அது உன் கண்ணுக்கே தெரியல யோசிச்சு பாருங்க தண்ணி வரும்போதே வந்து என்ன சொல்றாங்க பாப்பா தம்பிங்கிறாங்க இவனுக்கு தெரியல ஆண்டவர் தான் அவங்கள அனுப்புறாரு யாருக்கெல்லாம் புரியுது சரி அதையும் மிஸ் பண்ணிட்டான் போட்டுல வராங்க போட்டுல வராங்க தம்பி வாப்பான் இந்த படகுல ஏறு நம்ம கிளம்பிடலான்னு சொல்றாங்க அப்பவும் இவன் என்ன பண்ணல ஒத்துக்கல மேபி அந்த போட்டுல இருந்தவங்க இவனுக்கு பிடிக்காதவங்களா இருந்திருப்பான் நான் அப்படிதான் யோசிக்கிறேன் அந்த போட்டுல வந்தவங்க இவங்க பக்கத்து வீட்டுக்காரங்களா இருப்பாங்க இல்ல இவனை பத்தி பே நெ நெகட்டிவா பேசினவங்க அதனால கோபம் இவனுக்கு ஆஹ் இவங்க போட்டுல ஏறிதான் நம்ம தப்பிக்கணுமா சில நேரம் பாருங்க இந்த வைராகியம் கோபம் சிலரை வந்து ஆமா இவங்கெல்லாம் அப்படின்னு நினைக்கிற ஹார்ட் என்ன ஆகும் தேவன் கொடுக்கிற வழியையே தேவன் கொடுக்கிற சொல்யூஷனையே தள்ளி விட்டுரும் இத்தனை பேருக்கு புரியுது இப்போ இந்த போட்டுல வந்து கூப்பிடுறாங்க பாருங்க நாலு பேர் உட்கார்ந்து இருக்காங்க போட்டுல தம்பி வாப்பா தண்ணி வரப்போகுது வான்னு கூப்பிடுறாங்க இவனால போக முடியல ஏன் ஏன்னா அந்த போட்டுல இருந்தவர்கள் இவனுக்கு பிடிக்காதவர் இல்லை இவனுக்கு அவங்க மேல ஒரு கோபம் வருத்தமா இருந்திருக்கலாம் ஆண்டவர் எப்படி இது மூலமாவா நம்மளை காப்பாத்துவாரு அவங்க மூலமாவா நம்மளை காப்பாத்துவாரு சரி ஆனாலும் பரவாயில்லைன்னு ஆண்டவர் என்ன பண்றாரு ஹெலிகாப்டர் மூலமா வந்து காப்பாத்த வர்றாரு அப்பாவன் என்ன நினைச்சான்னு தெரியல அதையும் வேணான்ட்டான் இப்ப ஆண்டவர்கிட்டே கேள்வி கேக்குறான் நீங்க எல்லாம் ஆண்டவரா என்ன இப்படி கைவிட்டுட்டீங்களே இவ்வளவு சூழ்நிலைக்கு நான் இப்படி கா காரணம் நீங்க தானே இப்போ ஆண்டவர் பார்த்து இப்படி சொல்லுவப்பா என்ன அவர் எப்படி என்ன யோசிப்பார் யோசிங்க அப்ப அவனுக்கு ஃபிளாஷ் போட்டு காட்டுவார் பாருப்பா என்னெல்லாம் நடந்துச்சுன்னு பாத்தியா அதை விட என்னன்னா இந்த கதையில நூனை ஆட் பண்ண போறேன் நான் ஆண்டவர் நூனை காட்டுவாரு டே தம்பியே வீட்டுக்குள்ளேயே என்ன இருக்கு ஒரு பலூன் இருக்கு பலூனா அந்த இது தண்ணியில மிதக்கல இது கூட உன் வீட்டுல இருக்குது நீ அத கூட பாக்கலையே ஏன் அதுல கூட தப்பிச்சிருக்கலாம் தான் வீட்டுக்குள்ளயே சொல்யூஷன் இருக்கு அதையுமே அவன் பார்க்கல ஆனா இவன் என்ன பண்றான் ஆண்டவரை பிளேம் பண்றான் நீங்க தானே உங்களை நம்பி இருந்தனே சோ இந்த கதை நிறைய விதத்துல நம்ம கேட்கலாம் ஆனா ஒன்னே ஒண்ணுதான் இதுல இருந்து புரிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விஷயம் தேவன் ஒரு நாளும் ஒரு போதும் நம்மளை கைவிடவே மாட்டாருங்க அப்ப கூட அவன் வந்து எங்கதான் இருக்கிறான் சேஃபா தான் இருக்கான் யார் கூட இருக்கிறான் ஆண்டோர் கூட தான் இருக்கிறான் இல்லையா ஆண்டோர் கூட தான் இருக்கு அவர் நம்மளை காப்பாத்துறதுக்காக நம்மளை விடுதலை செய்யறதுக்காக ஒவ்வொரு ஒரு தருணத்திலையும் ஒவ்வொரு நாள்லையும் ஒவ்வொரு காரியலையும் வந்துகிட்டே இருக்கிறாரு ஆட்களை அனுப்பி கொண்டே இருக்கிறார் ஆலோசனையை கொடுத்து கொண்டே இருக்கிறார் நாம ஆண்டவர் இப்படிதான் பேசுவாரு ஆண்டவர் இப்படிதான் நடத்துவாரு அப்படின்னு ஒரு வரைமுறை ஆண்டவரையே லிமிட் பண்ணி வச்சிருக்கிறோம் நீங்க எப்பெல்லாம் ஆண்டவரை லிமிட் பண்றீங்களோ ஆண்டவரை ஒரு தடுப்பு சுவருக்குள் வைக்கிறீங்களோ தேவன் உங்களுக்கு கொடுக்கிற விடுதலையோ தேவன் உங்களை நடத்துற விதமோ புரியாம போயிடும் புரியாம போயிடும் ஆண்டவர் சில நேரம் அது உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கலாம் எப்படின்னா இது இப்படி இப்படி நடத்துவாரா ஆனா ஆண்டவர் செய்யறாருங்கிறது புரிஞ்சிடுச்சுன்னா நீங்க வேற விதத்துல வெளியே வந்துருவீங்க நிறைய நேரத்துல பிரச்சனைய ஒரு ஒரு க ஒரு விஷயம் நெகட்டிவா போகுதுன்னு போதே ஆண்டவர் அங்க இருந்து என்ன பண்ணிருவாரு சொல்யூஷனை கொடுத்துட்டே இருப்பாரு ஆலோசனை கொடுத்துட்டு இருப்பாரு எந்த விதத்திலயாவது நமக்கு அதை கன்வே பண்ணிக்கிட்டே இருப்பாரு ஆனா நம்ம காது அதுக்கு கேட்கவே கேட்காது பாருங்க நம்ம வேற விஷயத்திலயே இருப்போம் கான்சன்ட்ரேட் இதுலயே இருப்போம் ஆண்டவர் சகல வழிகளிலும் நடத்துறதே நீங்க ஒன்னு மிஸ் பண்ணா கூட அடுத்த ஆண்டவர் கொடுப்பாரு இத மிஸ் பண்ணீங்கனால அடுத்த ஒண்ணு கொடுப்பாரு ஆண்டவர் கொடுக்கிறார் ஆண்டவர் என்னை நடத்துறாருங்கிறது மட்டும் புரிஞ்சிடுச்சுன்னா பயமே இருக்காது வாழ்க்கை கவலையே இருக்காதுங்க எதையும் நீங்க மிஸ் பண்ணுவோம் என் ஆண்டவர் எனக்கு நடத்துவார் எனக்கு தருவார் ஒவ்வொரு ஒரு தருணங்களையும் எனக்கு அவர் உருவாக்கி கொடுப்பார் நான் ஒரு சாட்சி கேட்டேன் உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் இது உண்மையா நடந்த ஒரு ஒரு ஒருத்தர் அமெரிக்கால இருந்து வந்திருந்தாரு நான் ஒரு மீட்டிங் போயிருந்தேன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அப்போ அவர் வெளிநாடு அமெரிக்கால இருந்து வந்து லீவுக்கு வந்திருக்கிறார் அப்போ அந்த மீட்டிங்கில் அவர் சாட்சி சொல்கிறார் நான் வந்து ஒரு பத்து வருஷமா அமெரிக்கால இருக்கேன் இப்போ நான் லீவுக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சாட்சி சொல்றார் அப்போ சாட்சி சொல்லும்போது அவர் எப்படி அமெரிக்காவுக்கு போனார் அப்படிங்கிறது சாட்சி பாருங்க என்னன்னா அவர் ஒரு கிராமத்தில் ம வளர்ந்தவர் கிராமத்தில் படித்து அவங்க அம்மா மட்டும்தான் அவர் இப்போ காலேஜ் படிக்கும்போதெல்லாம் அவங்க அப்பா கிடையாது அவங்க அம்மா மட்டும்தான் ஸோ ரொம்ப ரொம்ப ஏழ்மையான ஒரு குடும்பத்தில் பிறந்த ஒரு பையன் அப்போ அவன் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கிட்டான் ஸோ அவனுக்கு ரொம்ப ஆசை என்னென்னா வெளிநாட்டுக்கு போகணுன்னு ரொம்ப ஆசை அது அமெரிக்காவுக்கு போகணுன்னு ரொம்ப ஆசை ஸோ அதனால என்ன பண்ணுறான் அந்த படிப்பு இதெல்லாம் அதுக்கேற்ற மாதிரி பண்ணி ட்ரெயின் எடுத்துட்டு இருக்கிறான் அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க தம்பி ஏதாவது ஒரு வேலைக்கு போப்பா அப்ப இவன் இவரு இந்த பையன் என்ன சொல்றான் இல்லைம்மா நான் வந்து வெளிநாட்டுக்கு ட்ரை பண்றேன் நான் எப்படியாச்சும் வெளிநாட்டுக்கு போறதுக்கான ட்ரை பண்ணுறேன் என்னோடன சரிப்பான்னு விட்டுட்டாங்க சில மாதங்கள் போச்சு அவங்க அம்மா ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாங்க அப்பவும் சொல்றாங்க தம்பி ஏதாவது ஒரு வேலைக்கு போயேன் அப்படின்னு அப்போ இவனுக்குள்ள ஒரு இவன் ரொம்ப ஆண்டவரை நேசிக்கிற பையன் அப்ப இவன் வந்து சரி அம்மா சொல்றாங்கல்ல அமெரிக்கா போகணும்னு ஆண்டவர் வச்சிருந்தா அமெரிக்கா கூட்டிட்டு போயிரு போறாரு ஆனா அம்மா சொல்றாங்க சி அம்மா சொல்றாங்க இவன் என்ன பண்ணிருக்கலாம் தள்ளி விட்டுருக்கலாம் இல்லம்மா உனக்கு உங்களுக்கு புரியாதுமா உங்களுக்கு புரியாது அமெரிக்கா போறதுல சாதாரண விஷயம் கிடையாது நீங்க சும்மா இந்த இங்க ஏதாவது கடையில பக்கத்துல ஏதாவது அப்படிலாம் வேலைக்கெல்லாம் போக முடியாதுமா அப்படின்னு சொல்லியிருக்கலாம் சரி அம்மா சொல்றாங்களே ஆண்டவர் எப்படியும் ஆண்டவர் ஆண்டவர் அதை விரும்புறாரு தேவர் தானே ஒரு அம்மா சொல்றதை கேட்கறது வந்து பிளெஸ்ஸிங்னு எத்தனை பேருக்கு புரியும் பேரண்ட்ஸ் சொல்றத கேட்டாலே அது ஆசீர்வாதம்ங்கிறது நிறைய தெரிகிறது இல்லை சில நேரங்களில் சில ஆலோசனைகள் வரும் அது கரெக்டான காரியமா இருக்கும் தெரியுமா ஸோ இந்த பையன் என்ன பண்றான் அவன் அம்மா சொல்றாங்கன்னு சொல்லிட்டு பக்கத்துல ஒரு 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 கம்பெனி லோக்கலா மூவாய் அவர் சொல்றாரு த்ரீ தௌசண்ட் ருபீஸ் தான் கொடுத்தாங்க எப்படின்னா ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆறு இருக்குல்ல அந்த டைம்ல டூ தௌசண்ட் த்ரீ ஃபோர் அந்த டைம்ல ஸோ த்ரீ தௌசண்ட் ருபீஸ் ஓகே சரி அதை வச்சு அட்லீஸ்ட் ஒரு பணம் வருதே அந்த மூவாயிரம் ரூபாய் வேலைக்கு அவன் போகிறான் பல ரொம்ப மாதம் போய்கிட்டே இருக்கிறான் ஸோ அங்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு பக்கத்தில் ஒரு டவுனில் வந்து அவங்க இருந்து ஒரு பக்கத்தில் ஒரு டவுனில் ஒரு கொஞ்சம் பெரிய கம்பெனி இப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு அங்கே அவனுக்கு வேலை கிடைக்குது அது ஒரு பத்தாயிரம் ரூபாய் அந்த மாதிரி அவனுக்கு ஏன் ஸோ இங்கே நல்லா போயிட்டு இருக்கிறான் ஆனால் உள்ளுக்குள்ளே அவனுக்குள்ளே ஒரு எண்ணம் அண்ட் அமெரிக்கா கூட்டிட்டு போகிறேன்னாரே அமெரிக்கா ஆசை சரி ஓகே எங்க அம்மா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உண்மையா அந்த வேலை பார்ப்போம்ட்டோம் வேலை பார்க்கணும் இப்போ அந்த கம்பெனில ஒரு இன்ஸ்பெக்ஷன் நடக்குது உண்மையாக ஒரு இன்ஸ்பெக்ஷன் நடக்குது அந்த இன்ஸ்பெக்ஷனுக்கு வெளியே இருந்து ஒரு கம்பெனில இருந்து வராங்க வந்து அதெல்லாம் பாக்குறாங்க அந்த இடத்துல இவரும் அங்கே ஒரு ரெண்டு வருஷமா அந்த பையன் வேலை பார்க்குறான் கிட்டத்தட்ட இப்போ படித்து முடித்து வேலைக்கெல்லாம் போய் மூணு வருஷம் வேலை ஆகுது ஸோ இந்த கம்பெனில ரெண்டு வருஷமா இருக்கிறாராம் அப்போ அந்த இன்ஸ்பெக்ஷன் பண்ணும்போது ஒருத்தருக்கு இவன் ரொம்ப பிடிச்சி போயிடுது உடனே நல்லா இருக்கேப்பா ஆனா இந்த ஊர்ல இருக்கிறியே உனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கலாமே கொஞ்சம் ஏன் சிட்டிக்கு வரக்கூடாதா அப்படின்னு சொல்லி ஐ திங்க் கோயம்புத்தூர் தெரில சிட்டின்னு நினைக்கிறேன் கொஞ்சம் அப்படின்னு அவங்க கம்பெனிக்கு என்ன பண்ணிருக்கிறாரு கூப்பிட்டுருக்கிறாரு உடனே இவங்க அம்மாட்ட கேட்டிருக்காங்க எல்லாம் ஓகே தம்பி நீ உனக்கு உயர்வு கருதுல நீ போகணும் ஸோன்னு சொல்லிட்டு அந்த கம்பெனிக்கு போயிருக்க இப்போ அந்த கம்பெனியில போய் ஜாயின் பண்ண ஒரு ரெண்டே மாசத்துல அந்த கம்பெனியோட கிளையண்ட் அந்த கம்பெனியோட இன்னொரு பார்ட்னர்ஷிப்ல இருக்கிற கம்பெனி வந்து அமெரிக்கால இருக்கு இந்த இந்த விஷயமே இந்த பையனுக்கு தெரியாது அவர் சொல்றாரு எங்க அம்மா சொன்னாங்கன்னு நான் வேலைக்கு போனேன் அந்த வேலையில கொஞ்ச நாள் இருந்தோன்றனால எனக்கு இன்னொரு வேலை கிடைச்சது அதுவும் எங்க ஊர்ல ஆனா அங்க எப்போ இன்ஸ்பெக்ஷன் வந்து எப்போ வரும்னு தெரியாது இல்லையா திடீர்னு ஒரு இன்ஸ்பெக்ஷன் நடக்கு அதுல ஒருத்தரை நான் மீட் பண்றேன் அவர் அவரோட கம்பெனிக்கு என்ன கூப்பிடுறாரு அப்ப அவர் கம்பெனிக்கு போறேன் அங்க அமெரிக்காவோட கனெக்ட் ஆயிருக்கும்னு எனக்கு தெரியாது ஆனா அந்த ப்ராஜெக்ட்ல என்ன போடுறாங்க மூணே மாசத்துல அவர்களே டிக்கெட் போட்டு அவங்களே வச்சு எங்க அம்மாவையும் கூட்டிட்டு நான் அமெரிக்கா போயிட்டேன் அப்படின்னு சொல்லி இத அவர் வாயினால அவரு இந்த மீட்டிங்ல பேசுனதை நான் கேட்டு நான் ஆண்டவருக்கு தேங்க் பண்ணேன் அப்ப அவரு ஒரு விஷயம் சொன்னாரு நிறைய நேரங்கள் ஆண்டவர் இப்படிதான் பதில் கொடுப்பாரு அப்படிதான் பதில் கொடுப்பாருன்னு நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க உங்களுக்கு திறக்கப்படுகிற வாசல் நீங்கள் போய் சேர வேண்டிய வாசல் அதன் வழியாக இருக்கும் அப்படின்னு சொன்னார் ஆமன்னு சொல்றீங்க த டோர் விச் இஸ் ஓப்பன் டு யூ நவ் இஸ் த டோர் வே இட்ஸ் அ வே டு த மெயின் டோர் நீங்கள் ஆண்டவர் என்ன நோக்கத்திற்காக நம்மளை வச்சிருக்கிறாரோ அந்த கதவு இந்த சிறு கதவு வழியாக போய் 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 அங்கேயும் இருக்கும் இது கனெக்ட் ஆகும் புரியுதுங்களா இப்ப இந்த பையன் அமெரிக்கா போவேன் அமெரிக்கா போவேன் அமெரிக்கா போவேன் அமெரிக்கா தான் இருப்பான் வீட்டுல அப்ப ஆண்டவர் சொல்லியிருப்பாரு தம்பி அன்னைக்கே அந்த கம்பெனில உன்னை சேருன்னு நான் வாய்ப்பு கொடுத்தனே அப்போ அப்படி ஆண்டவரு ஆமா நீ சேர்ந்திருந்தனா அது மூலமா இந்த கம்பெனிக்கு போயிருப்ப அந்த மூலமா அங்க போயிருப்ப அது மூலமா அமெரிக்காவே வந்திருப்ப புரியுதுங்களா நமக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தது இப்ப நீங்க ஒரு கடன் பிரச்சனைல இருக்கீங்க முதல்ல கடனுக்குள்ள போகாத மாதிரி நிறைய ஆலோசனை கொடுப்பாரு ஆனா நிறைய பேர் அது கேட்க மாட்டாங்க அது கேட்க மாட்டாங்க அப்படி மட்டும் இந்த ஜபம் வந்துட்டாலே யாராவது நீங்க கடன் வாங்காது இருப்பீர்களான்னு கேட்டாலே டென்ஷன் ஆயிரும் ஆகா என்னையா அந்த சர்ச்சில பாஸ்டர் வேற கடன் வாங்காது இருப்பீர்கள்னு போடுறாரு இன்னைக்கு எப்படி போய் பேங்க்ல லோன் கேட்கறது எப்படி போய் ஏன்னா அவங்களுக்கு அது அவங்களால முடியாது கடன் வாங்கினாதான் சந்தோஷம் மணிய ரொட்டேஷன் பண்ணாதான் அவங்களை மீறிய அது சப்கான்சியஸ் பேட்டர்னா இருக்கு ஆண்டவர் நிறைய வழியை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு ஆலோசனை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு சரி இந்த பணத்தை இதை செய் இத வித்துரு வித்து கடன் அடை நமக்கு அது அந்த நேரம் தோணாது இல்ல இல்ல பாத்துக்கலாம் நம்ம வந்து சி நம்ம ஆண்டவருக்கே பிளான போடுவோம் எனக்கு இப்படிதான் ஒருத்தர் வந்து ஒரு ஒரு அங்கு ஆமா அவர் கொஞ்சம் வயசானவர் தான் எனக்கு வந்து ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாங்க ஒரு டூ இயர்ஸ்க்கு கால் பண்ணாங்க கால் பண்ணி தம்பி மெசேஜ் எல்லாம் பார்த்தேன் ரொம்ப அருமை அருமை நன்றாக பண்றீங்க நல்லா பண்றீங்க நல்லா நல்லா அழகா வசனங்களை சொல்றீங்க அப்படின்னு ரொம்ப புகழ்ந்தார் நானும் ரொம்ப தேங்க்யூ அங்கிள் தேங்க்யூ அங்கிள் அப்படின்ன அப்புறம் நீங்க வந்து ஜபம் பண்ணணும் கண்டிப்பா அங்கிள் நான் ஜபம் பண்றேன் எனக்கு பிள்ளைகள் பேர பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி ஒரு பதினஞ்சு லிஸ்ட் சொன்னார் ஆஹ் ஓகே அங்கிள் நான் ப்ரே பண்றேன் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு நீங்க உங்க வாட்ஸ்அப் மெசேஜ பாருங்கன்னாரு சரின்ட்டு நானும் என்ன பண்ணேன் ஓகே அங்கிள்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்ப ஓபன் பண்ணி பார்த்தா அவரு ஒரு பெரிய வாட்ஸ்அப்லயே அவ்வளவு பெரிய மெசேஜ் நான் அவரு அந்த மெசேஜ் தான் பார்த்தேன் பொதுவாக ஃபார்வேர்டு பார்ப்போம் ஒரு ஒரு மனிதரால் இவ்வளவு டைப் பண்ண முடியுதா அப்படிங்கிறது நான் அப்புறம் தான் பார்த்தேன் அவரு இந்த சகோதரரே இந்த மாதிரி நீங்க இதர இதற்காக ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு குறிப்பு ஒன்னு ரெண்டு மூணு அதுவும் எப்படின்னா இப்போ இப்ப இப்போ உதாரணத்துக்கு இப்போ அவங்க மருமகனுக்கு வேலை இப்போ எப் அதுக்கு எப்படி சொல்லுவோம் என் சன்னின் லா ஜாப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஜப குறிப்பு அப்படித்தானே சொல்லுவீங்க சன்னின் லா ஜாப் ஆனா அவர் எப்படி போட்டுப்பாருன்னா என்னுடைய மருமகன் அவர் இந்த இடத்தில் வேலை செய்கிறார் அவருக்கு அந்த இடத்திலிருந்து இந்த இடம் அப்படி இப்படின்னு எங்க வேலை கிடைக்கணும் எப்படி அப்படிங்கறதையே டோட்டலா குறிப்புல ஓகே சரி ஓகே இப்படி கடைசி நீங்க பதினேழாவது ஜப குறிப்பு பாத்தீங்கன்னா என் வீட்டு மாடியில் அந்த டேங்க் இருக்கு அதுல இருந்து ஒரு பைப் வருது அந்த பைப்பு ரொம்ப நாளா லீக் ஆயிட்டே இருக்கு இப்போ அந்த பைப்பு லீக் ஆகிறது ந ஒன்று நிக்கணும் அப்படி இல்லைன்னா அதுல எந்த டேப்பு போடணுமோ அந்த டேப்ப நான் கரெக்டாக வாங்கி அதை நான் மாட்டணும் இதற்காக ஜபிக்கவும் இது எத்தனாவது பதினேழாவது ஜப குறிப்பு இப்படி போட்டுட்டார் இப்போ ஃபோன் பண்றாரு ஆ பார்த்தீங்களா தம்பி ஆமா பார்த்தேன் அங்கிள் அப்படின்னு ஜபம் பண்ணலாமான்னாரு சரி ஓகே ஜோம் பண்ணுவோம் ஆண்டவரே இதுல என்னன்னா அந்த ஊழியக்காரங்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனையே மினிஸ்ட்ரியில இருக்கிற பாஸ்டருங்களுக்கு தெரியும் இவன் ஜபம் இதெல்லாம் நம்ம கேட்டுருவோம் ஆஹ் எதுக்காக ஜோம் பண்ணுவோம் எல்லாம் கேட்டுருவோம் ஆனா ஜபிக்கும் போது டக்குன்னு மறந்துடும் இதெல்லாம் எத்தனை பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கிட்டே தெரியல ஸோ எனக்கு என்ன ஆச்சுன்னா ஜபம் பண்ணலாம்ன்னோடனே டோட்டலாக மறந்து போச்சு அஜ்ஜோஜோ இப்போ என்னன்னா லாக்கு எதுக்கு ஜபம் பண்ணும் மகனுக்கு என்ன ஜபம் பண்ணணும் பேரம்பிள்ளை இது எல்லாமே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு அஜ்ஜு ஏன்னா பதினேழுக்கு மேல இருக்கு ஜப குறிப்பு நானும் ஸ்தோத்திரம் அதான் ஆனால் நமக்கு ஒரு ஐடியா இருக்கு உடனே அந்நிய பாஷையில ஜவம் பண்ணுவோம் சரின்னு நானும் லாபா ரீ கா பா ராபா ராபா சரி ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் அந்நிய பாஷை பேசினோடனே விட்டுருவாருன்னு நினைச்சேன் பேசிட்டு ஸ்தோத்திரம் ஆண்டவரே எல்லா ஜெப குறிப்புகளையும் நீர் செய்து முடித்து விட்டீங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்படின்னு பாத்தீங்களா அவரும் ஆமேன்னு சொல்லிட்டு தம்பி இவன் ஜெப குறிப்பு ஒன்ன சொல்லலையே அப்படின்னாரு ஓகே அங்கிள் ஓகே வெயிட் வெயிட் அடுத்தது அவரே எடுத்து கொடுக்குறாரு தம்பி இது இது இதை இப்படி சொல்லுங்க ஆஹ் ஓகே ஓகே அத சொல்றேன் அடுத்தது இது இதை இப்படி சொல்லுங்க எனக்கு ஏண்டான்னு ஆயிடுச்சு அப்புறம் நான் ஆ ஓகே எங்கள் எல்லாமே இப்போ குறிப்பு நான் லிஸ்ட்டையே இப்போ நான் வந்து அப்புறம் என்ன பண்ணேன் வாட்ஸ்அப்பை ஓபன் பண்ணி மெதுவாக அதை ரீட் பண்ணி ரீட் பண்ணி ரீட் பண்ணி ஆமே நாமே நாமேன்னு சொல்லி முடிச்சிட்டேன் அவ்வளோந்தாங்க அன்னைக்கு ஃபோனை அவர்கிட்ட கட் பண்ணது தான் இது வரைக்கும் அவர் ஃபோனை நான் எடுத்ததே இல்லையே வாய்ப்பே இல்லை எதுக்கு இதை சொல்கிறேன்னா இதை நான் உண்மையிலேயே வந்து அனுபவிச்சேன் பாருங்க ஆண்டவருக்கே இவ்வளவு திட்டமும் தெளிவா ஏன்னா ஆண்டவருக்கு பாருங்க ஐடியாவே இல்ல பாருங்க அவங்க மருமகனுக்கு எப்படி போட்ட வேலை கொடுக்கணும்னு ஆண்டவருக்கு ஆண்டவர் பாருங்க தெரிஞ்சப்பா ஆண்டவரோட வேலையை கம்மி பண்றாங்களாம் இவங்கெல்லாம் நிறைய பேர் இப்படி இருக்காங்க எல்லாம் எத்தனை பேர் அப்படின்னு தெரியல எனக்கு திட்டம் தெளிவா ஆண்டவரே இப்படி இப்படி அப்படி அப்படி இப்படி அப்படி இப்படி இப்படிதான் தான் அப்படிதான் அப்படின்னு செய்யணும் இப்படி ஆண்டவருக்கே ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டு ஆண்டவரே இதான் ப்ளூ பிரிண்ட் ஓகே பண்ணிடுங்க அப்படி சில நேரம் வாசி நம்ம ஆசைப்படுறது தப்பு கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு இது வேணும் அது வேணும் ஏன்னா எக்ஸ்ட்ரீமா இங்க போயிடக்கூடாது நீங்களா பார்த்து எதாவது கொடுக்கிட்டவரை சிலர் இருக்காங்க இந்த எக்ஸ்ட்ரீம் பேர்றது அவரா பார்த்து ஏதாவது கொடுத்தா கொடுக்கட்டும் அப்படின்வாங்க இங்க பாருங்க நம்ம மன விருப்பம் ஒண்ணு இருக்கு புரியுதுங்களா மன விருப்பம் இருக்கு நம்ம ஆசைப்படுறது ஓகே ஆனா அது எந்த வழியில நடக்கும்ங்கிற அந்த ஹவு அத மட்டும் ஆண்டவர்கிட்ட கொடுக்காதீங்க வாட் யூ வாண்ட் நீங்க என்ன வேணுமோ அத ஸ்ட்ராங்கா இருங்க அது எப்படி உங்ககிட்ட கிடைக்கும் அது எந்த வழியில உங்களுக்கு வரும்ங்கிறது ஓப்பன் ஆயிருங்க தேவன் எந்த வழியிலும் அதை கொடுக்க உண்மை உள்ளவர் இப்ப உதாரணத்துக்கு இப்ப என் என்னுடைய ஒரு ஒரு ஜபத்தை சொல்றேனே இப்ப நான் வந்து நான் வந்து ஒரு பிஎம்டபிள்யூ கார் வாங்குவேன் அப்படின்னு நான் ஜெபிக்க மாட்டேன் சொல்ல மாட்டேன் வாயில பிஎம்டபிள்யூ கார் வாங்குவேன்னு சொல்ல மாட்டேன் பிஎம்டபிள்யூ கார் என்னை தேடி வரும் அப்படின்னு சொல்லுவேன் எனக்கு கிடைக்கும்னு சொல்லுவேன் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்க பாப்போம் இப்போ ஆண்டவர் ஆண்டவரே நான் நான் பிஎம்டபிள்யூ காரை வாங்குறதுக்கு உதவி செய்யுங்க வாங்கிறதுக்கு உதவி செய்யுங்க இப்படிலாம் ஜெபிக்க மாட்டேன் அண்டவரே டபிள்யூ கார் எனக்கு கிடைச்சதற்காக நன்றி பி டபிள்யூ கார் எனக்கு கிடைச்சதுக்காக நன்றி சும்மா ஒரு உதாரணத்தை சொல்றீங்க இப்படிதான் நான் ஜவு பண்ணுவேன் ஆனா இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு என்ன வித்தியாசம் பிரதர் கார வாங்க தானே செய்யணும் ஆஹ் நீங்க காரை வாங்கணும் வாங்கணும்னு ஜவம் பண்ணீங்கன்னா இந்த வாங்குறது எந்த சி நிறைய இப்ப வாங்கணும்னா என்ன நீங்க பணம் கொடுத்து வாங்கணும் கடன் வாங்கி வாங்கணும் ஏதோ ஒன்ன நீங்க செஞ்சு வாங்கணும் ஆனா ஏன் ஜபம் எப்படி பிஎம்டபிள்யூ எனக்கு கிடைத்ததற்காக நன்றி கிடைத்ததற்காக நன்றி கிடைத்ததற்காக நன்றி ஜபம் பண்ணுவேன் இங்க நான் வாங்க மாட்டேன் எனக்கு கிஃப்டாவே கிடைக்கும்னு சொல்றீங்க புரியுதுங்களா எனக்குலாம் புரியுது நான் வீடு வாங்கணும் ஆண்டவரே வீடு வாங்கணும்னா நீங்க வாங்குறதுக்கு கடனை வாங்கி கஷ்டப்படணும் பிறகு எனக்கு ஆண்டவரை வீடு கொடுத்ததுக்காக நன்றி வீடு கொடுத்ததுக்காக நன்றின்னு சொல்லுங்க ஆண்டவர் எந்த வழியிலையும் உங்களுக்கு வீடை கொடுத்துருவாருங்க கடனே இல்லாத வீடு உங்களுக்கு கிடைச்சிரும் யாருக்கெல்லாம் புரியுது புரியுதுங்களா ஆண்டவர் எப்படி நடத்துவார் அவர் எப்படி வேணாலும் நடத்துவாருங்க புரியுதா உங்களுக்கு என்ன வேணும் அதுல தெளிவாருங்க எப்படி வரும்ங்கிறது அவர் சூப்பரா வழிகளை திறப்பார் ஆலோசனை கொடுப்பார் நமக்கு வரக்கூடிய பதில்கள் பாருங்க கடன்ல இருந்து வரணும்னா ஆண்டவர் கொடுக்கற ஆலோசனை அவர் ஒவ்வொரு ஸ்டெப்பா நடத்துவாருங்க நிறைய பேர் என்ன தெரியுமா ஏ ஒருத்தர் இப்படிதான் அவர்கிட்ட கேட்டேன் என்ன பிரதர் இருக்க கடன்ல இருந்து வரணும் ஆனா என்ன முடிவு பண்ணுங்க நான் ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்றேன் பிரதர் எனக்கு இத்தனை லட்சம் ரூபாய் கடன் இருக்கு அத்தனை லட்சம் ரூபாய் பணம் எனக்கு வந்து ஆகணும் வந்துன்னா நீ ஜோம் பண்ணுங்க அப்படின்னாரு என்கிட்ட எப்படி அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நைன் லேக்ஸ் அவருக்கு ஒரு ஒன்பது லட்சம் ரூபாய் கடன் இப்ப என்ன ஜோ பண்றாரு ஒன்பது லட்சம் ரூபாய் வரணும் ஒன்பது லட்சம் வரணும் ஒன்பது லட்சம் எல்லாம் தீந்துரும் ஆண்டவரே இப்போ ரூபாய் வருது ஆனா இவருக்கு என்ன இல்ல ஆமா ஐம்பதாயிரம் ரூபாய் வச்சு என்ன பண்ணும் இவருக்கு புரியல அடப்பா ஒன்பது லட்சத்தையும் தீக்குறது இந்த ஐம்பது லட்சத்துல இருக்குப்பா ஐம்பதாயிரத்துல இருக்குப்பான்னு தெரியல புரியுதுங்களா சரி ஆண்டவர் எந்த வழியிலையும் உங்க கடன்ல இருந்து கொண்டு வருவார் சரி பணம் பணம் வேணும் பணம் வேணும்னு பணம் வேணும்னு ஜவு பண்றாங்க பணமே வரல ஆண்டவர் பதிலே கொடுக்கல இல்லைங்க பணம் வரல ஆலோசனை வந்திருக்கும் எல்லாமே சொல்றீங்க சில நேரங்களில் நீங்க எதிர்பார்த்து பணம் பணம்னு நினைப்பீங்க பணம் இல்ல அந்த கடன்ல இருந்து வெளிவர ஆலோசனையே தேவன் பதிலாக கொடுப்பார் எதுவுமே நிறைய பேர் புரிய மாட்டேங்குது நம்ம இப்படின்னு எதிர்பார்ப்போம் அன்னவர் ஐடியா கொடுப்பாரு சில நபர்களை மீட் பண்ண வைப்பார் சில நேரம் சில உங்களை ஒரு தொழில் பிசினஸ் எனி திங் எனி வே ஒரு காரியத்துல இருந்து உங்களை வெளியே கொண்டு வர ஆயிரம் வழிகளை கொடுப்பாரு நிச்சயமா சொல்றேன் ஒருத்தங்க அப்படிதான் ஒரு ஒரு கடன்ல மாட்டிக்கிட்டாங்க பாருங்க பயங்கரமான கடன் அப்போ ஜோ பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க எல்லா இடத்தையும் பண்ணிட்டு கடைசியா நம்ம கிட்ட வந்தாங்க அப்போ நான் வந்து ஜோ பண்ணேன் அவங்களுக்கு ஆனால் ஒண்ணுமே எனக்கு அவங்க என்ன சொல்லன்னு எல்லாம் தெரியல நான் என்ன ஆண்டவரே ஒண்ணுமே சொல்ல ஒண்ணுமே காட்ட மாட்டேங்கிறீங்களே அப்படின்ட்டேன் இல்லை இல்லை நீ அவங்க அவங்க கிட்ட பேசு அப்படின்னு சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சரி என்ன பேசுனேன் என்னங்க உங்க கடன் எப்படிங்க வந்துச்சு என்னன்னு பிரச்சனைன்னு கேட்டேன் அப்புறம்தான் விஷயம் புரிஞ்சது அவங்க இருக்கிற கடன் இதெல்லாம் வந்து ஒரு சில தப்பான கமிட்மெண்ட் தப்பான முடிவுகள் சோ இப்போ அதுல இருந்து வெளி வரணும் என்ன பண்ணனு தெரியல தப்ப நான் கேட்டேன் உங்ககிட்ட எனக்கு இப்போ சரி இப்ப என்ன பண்ணணும் நான் ஜோம் பண்ணும் அப்படித்தானே கவலைப்படாதீங்க பிரதர் அண்ட் சிஸ்டர் உங்களுக்கு இந்த கடன் இந்த பணம் வந்து உங்களுக்கு வரும் வந்து நீங்க வந்து அடைப்பீங்க நம்ம பிலீவ் பண்ணலாம் இப்படி சொல்லி அனுப்பலாம் ஆனா எனக்கு அப்படி தோணல ஆண்டவர்கிட்ட கேட்டேன் என்ன சொல்லணும் ஆண்டவர்கிட்ட எனக்கு டக்குன்னு ஒரு வசன வந்துச்சு விற்று கடனை கொடு அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் இருக்குல்ல நான் உடனே ஏன் ஆண்டவரே அப்படி நான் அவங்ககிட்ட கேட்டேன் உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னு கேட்டேன் அவங்க சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க ஆஹ் ஜுவல்ஸ் அது இது விஷயம் நான் இப்போ அவங்களுக்கு ஆலோசனை சொன்னேன் சரி இந்த கடனை எல்லாம் அடைக்கிறது தான் ப்ரையாரிட்டி எதையாவது பண்ணுங்க வித்துருங்க உங்களுக்கு என்ன இருக்கோ அத டோட்டலாகவே வித்துட்டு கடன் இல்லாம இருங்க அப்படின்னு இப்போ என்னன்னா ரெண்டு விஷயம் இருக்கு ஒண்ணு கௌரவம் இப்ப ஊர்ல வெளியே யாருக்கும் தெரியாது இவ்வளவு பிரச்சனை இருக்குது திடீர்னு எல்லாத்தையும் வித்து இவன் வித்துட்டான் இதை ஸோ இப்போ அவங்க தான் எடுக்க வேண்டிய முடிவு ஆனா நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன் மேபி அது ஆலோசனையா இருக்கலாம் ஆண்டவர் பதிலாக இருக்கலாம் இல்ல அவங்களுடைய டெசிஷன் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு அப்போ அவங்க போன் பண்ணி சொன்னாங்க இந்த மாதிரி பத்தா பதினஞ்சு லட்சம் அந்த கடனை அவங்களுக்கு ஏதோ ஒரு நிலம் இருந்து நினைக்கிறேன் ஒரு தோட்டமோ சம்திங் அப்போ அத போய் அதா விக்கவே கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க அத போய் வித்துட்டு இமிடியேட்டா எவ்வளவு கடன் இருக்கோ அதுக்கான எல்லாத்தையும் ரெடி பண்ணி அவங்ககிட்ட என்ன இருக்கோ அத வித்து கடன் அடைச்சிட்டாங்க கடன் அடைச்சிட்டாங்க சுவிதா கால் பண்ணி சொல்றாங்க சுவிதா சொல்றாங்க எப்பா நீங்க சொன்னீங்கன்ட்டு எல்லாத்தையும் வித்து கடன் அடிச்சிட்டாங்கப்பா அப்படின்னு நான் சொன்னேன் கடன் அடிச்சிட்டாங்கல்ல ஃப்ரீயா இருக்காங்கல்ல அவ்வளோதான் அதுக்கப்புறம் அவன் பாருங்க வேற லெவல்ல பிளஸ் புரியுதுங்களா எத்தனை பேர் புரியுது சில நேரம் ஆலோசனை வரும் சில நேரம் பணம் வரும் சில நேரம் ஆண்டவர் சில விஷயங்களை செய்ய சொல்லுவார் ஒருத்தங்க இப்படிதான் ஒரு அப்ப நான் ஃபேஸ்புக்ல தான் மெசேஜ் ஃபேஸ்புக்கு ஆமா ஃபேஸ்புக்ல மினிஸ்ட்ரி அப்போ பண்ணிட்டு இருந்தோம் நான் சொல்றது நைன்டீன்ல அப்போ சென்னையில இருந்து ஒரு சிஸ்டர் அவங்க கால் பண்ணாங்க பாருங்க கால் பண்ணி ஒரே அழுக அழுதுட்டே இருந்தாங்க என்ன சிஸ்டர் என்னங்க பிரச்சனை அப்படின்னு பிரதர் இந்த மாதிரி ஒரு அறுபது லட்சம் ரூபாய் நான் ஏமாந்துட்டேன் அப்படின்னாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல என்ன சிஸ்டர் அவங்களுக்கு வந்து வயசு பாத்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் வயசு ஃபிஃப்டி ஃபைவ் ஆமா ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலேன்னு ஏன்னா அவங்க பொண்ணு பையன்லாம் வந்து இப்ப திருமணமாயி மேரேஜ் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க என்ன சிஸ்டர் இப்படி இந்த சொன்ன இப்ப ரீசண்டா ஏமாந்துட்டேன் அப்படின்னு என்ன ஏமாந்துட்டீங்க எப்படி சிஸ்டர் ஆஹ் ஒன்னும் ஓன அழுறாங்க சரின்ட்டு நான் அப்புறம் என்னன்னு கேட்டா என்ன பண்ணியிருக்காங்க அவங்கள அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஒரு நாலஞ்சு லேடிஸ் விமன் கிளப்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இவங்கல்ல யாரோ ஒருத்த வந்து வந்து வீடு வீடு வந்து இந்த எப்படின்னா சில சென்னையில சில இடங்கள்ல வந்து கம்மியா வீடு வாங்கலாம் அந்த மாதிரி அது ஏதோன்னு சோ என்ன பண்ணியிருக்காங்க அவன் வந்து என்ன சொல்லியிருக்கான் காசு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க இவங்க கிட்ட இருந்த ஜுவல்ஸ் எப்பவுமே ஒரு ஒய்ஃப்கிட்ட எவ்வளவு ஜொல் இருக்குன்னு ஹஸ்பண்டுக்கே தெரியாது இல்லையா அவங்க கணவருக்கு தெரியாதான் ஸோ இவங்க என்ன பண்ணிருக்காங்க சரி நம்ம நல்லதை பணம் பண்ணணும்னு சொல்லிட்டு லாக்கர்ல இருந்த எடுத்து கொண்டு போய் எல்லாத்தையும் அடகு வச்சா இது அடகு அடகு வச்சு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க இவங்க வந்து ஒரு டுவெண்ட்டி லேக்ஸ் கிட்ட கொடுத்துருப்பாங்க சோ இவங்க கொடுக்குறாங்கன்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸு அந்த இவங்கள நம்பிஸ் கொடுப்பாங்கல்ல இவங்கெல்லாம் கொடுத்துருவாங்க கிட்டத்தட்ட ஒரு அறுபது லட்சம் இவங்க இவங்களோட பெயரில் இவங்க முன்ன முன்னாடி நின்று கொடுத்தனால கொடுத்துருக்காங்க ஒரு நபர்கிட்ட ரெஜிஸ்ட்ரேஷன் ஏமாத்திரமே ரொம்ப பண்ணுவான் பாத்திருக்கீங்களா எக்ஸ்ட்ரீமா எல்லாமே பிளான் போட்டு நடந்திருக்கு ஃபைனலாக பார்த்தாங்க அவன் ஆளைய காணும் இப்ப என்னாச்சு பணம் அவன் எஸ்கேப் இப்ப என்னன்னா இவங்க பணம் வாங்கி பணத்தை கொடுத்தது கணவருக்கு தெரியாது யாருக்கு தெரியாது அவ ஹஸ்பண்டுக்கு தெரியாதுங்க யோசிச்சு பாருங்க அவருக்கு வந்து ஒரு அறுபது அறுபத்தஞ்சு வயசு ஐ திங்க் ஆமா கொஞ்சம் ஹஸ்பண்டுக்கு தெரியாது இவங்க செஞ்சது தெரியாது ஆனா இப்ப மாட்டி இப்ப இப்ப இவங்க யாரெல்லாம் இவங்க கிட்ட பணம் கொடுத்தாங்களோ அவங்க எல்லாம் போன் மேல போனு இப்ப இவங்க கிட்ட இருந்த பணமும் போச்சு பிரதர் ஜோம் பண்ணுங்கன்னு இப்போ நான் கேட்டேன் எதுக்கு ஜோம் பண்ணணும்னு இல்லை எனக்கு அந்த பணம் எல்லாம் அப்படியே வந்துடணும் அப்படின்னாங்க நானும் ஜோம் பண்ணேன் சரின்னு ரொம்ப பாவமா இருந்தது இந்த வயசுல இதெல்லாம் தேவையில அப்படின்ட்டு விட்டுட்டேன் ஒரு ரெண்டு ரெண்டு மாசம் ஆச்சு திருப்பியும் கால் பண்ணாங்க அப்போ பிரதர் ஜோம் பண்ணுங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு என்ன இல்லைன்னா நான் என்ன ஆயிடுவேன் சொன்னாங்க நெகட்டிவா சொன்னாங்க நான் இப்படி பண்ணிடுவேன் அப்படி பண்ணிடுவேன் நான் என்ன பண்ணு அப்போ நான் ஆண்டவர் என்ன ஆண்டவரே பண்றது இவங்கள அப்படின்னா ஆண்டவர் வந்து ஒரு ஆலோசனை கொடுத்தாரு நான் உடனே அவங்களுக்கு கால் பண்ணேன் நான் சுவிதாட்ட சொன்னேன் நான் இதை சொல்ல போறேன் இதுக்கு மேல அவங்க முடிவு எடுக்கிறது எடுக்கட்டும் ஐ டோன்ட் கேர் ஏன்னா ஏன்னா இதுக்கு மேல நான் என்ன சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு போன் பண்ணி சொன்னேன் சிஸ்டர் பாருங்க உங்களுக்கு இதுல இருந்து கண்டிப்பா விடுதலை கொடுப்பாரு ஆண்டவர் ஆனா ஒன்னே ஒண்ணு நீங்க செஞ்சே ஆகணும் அப்படின்னு என்ன பிரதர் என்ன பிரதார் சொல்லுங்க பிரதார் எப்படியா ஜாப் பண்ணுங்க பிரதார் அப்படின்னாங்க சரி இவ்வளவு ஏமாந்துட்டீங்கல்ல இவ்வளவு இதாயிட்டீங்கல கஷ்டத்தை வெளியே வரணும்னா உங்க உங்க ஹஸ்பண்ட் எங்க இருக்காருன்னு கேட்டேன் அங்க பக்கத்து ரூம்ல தான் இருக்காரு அவருக்கு தெரியாம பேசுறேன்னாங்க முத போய் உங்க ஹஸ்பண்ட எல்லாத்தையும் சொல்லுங்கன்னு அவங்களுக்கு குபுர்னாச்சு என்ன பிரதர் நீங்க என் ஹஸ்பண்டுக்கே தெரியாம பண்ணி இவ்வளவு கஷ்டம் பிரச்சனை அவர்கிட்ட போய் சொல்லுங்கன்னு அவர்கிட்ட சொல்லாம இது நட நீங்க சொல்லுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி வச்சிட்டேன் அவங்க கொஞ்ச நாள் ரெண்டு மூணு நாள் என்ன பண்ணனே தெரில இதுக்கு மேல எல்லாம் என்கிட்ட ஜோம் பண்ண வருவாங்களா வரமாட்டாங்க அப்புறம் யோசிச்சிருக்காங்க அப்புறம் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சாங்க பிரதர் நீங்க சொன்னீங்கன்னு நான் செய்ய போறேன் ஆனா இதுக்கு என்ன நடந்தாலும் அதுக்கு நீங்கதான் காரணம் பரவாயில்ல ஓகே அப்படின்னு அவங்க ஹஸ்பண்டை போய் சொல்லிட்டாங்க ஏன்னா இதுக்கு மேல என்ன பண்றது சாகிறதுக்கு இப்ப சொல்லிடலாமே மன்னிச்சிருங்க நான் வந்து இந்த மாதிரி இவ்வளோ பணம் நைட் எல்லாம் சொன்னா ஹஸ்பண்டுக்கு ஷாக் ஆயிடுச்சு திட்டுறாரு கண்ணா பின்னான்னு திட்டாரு திட்டிட்டு அவன் ஹஸ்பண்ட் உடனே ஒரு ஃபோன் அடிச்சு அவருக்கு தெரிஞ்ச ஒரு கமிஷனர் எஸ்பின்னு நினைக்கிறேன் சூப்ரண்ட் ஆஃப் போலீஸ் அவரு க ஒரு கனெக்டர் நேரம் அவங்களுக்கு கால் பண்ணி எல்லா விஷயத்தையும் இன்ஃபார்ம் பண்ணி டக்கு டக்குன்னு ஒரு டூ த்ரீ வீக்ஸ்ல ஏமா பிடிச்சி அத்தனை பணத்தையும் எடுத்து வாங்கிட்டாங்க அத்தனை பணமும் கிடைச்சிருச்சு அவங்க ரெண்டு மாசம் கழிச்சு மூணு மாசம் கழிச்சு பிரதர் நான் வந்து இப்போ அப்ப யூஎஸ்ல அவங்க பையனும் யாரோ யூஎஸ்ல இருக்காங்க நான் இப்போ யூஎஸ்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வந்து எனக்கு மெசேஜ் போட்டாங்க சி சில நேரங்கள்ல நம்ம அப்படியே போல ஒரு பிரச்சனை இருக்கும் சொல்யூஷன் சின்னதா இருக்கும் சில நேரம் அந்த பிடிவாதம் மனசுல இருக்கிற சில விஷயங்கள் தடுத்து நிற்குங்க இவங்களை பாருங்க ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் அவர் என்ன ஆவார் அவருக்கு தெரியாம பண்ணிட்டேன் என்ன முடிஞ்சிடுச்சு ஆனா சொல்யூஷன் சில நேரம் அப்படிதான் வரும் நிறைய பேர் இப்படிதான் மனைவிக்கு தெரியாம சில விஷயங்களை பண்ணிக்கிறது ஆனா சொல்லி பாருங்கள் உங்கள் மனைவிட்ட சொல்லி பாருங்க ப்ராப்ளமே சால்வ் ஆகிடுச்சு உங்க வைகிட்ட சொல்லி பாருங்க மாறிடும் ஹஸ்பண்ட சொல்லி பாருங்க மாறிடும் உங்க பிள்ளைங்க கிட்ட சொல்லி பாருங்க மாறிடும் எனிதிங் கேன் ஹாப்பன் நான் ஏன் இதெல்லாம் சொன்னேன்னா தேவன் நீங்க இருக்கிற பிரச்சனையில இருந்து வெளிவர வழி உண்டாக்கி கொண்டே இருக்கிறாரு ஒன்ன மிஸ் பண்ணாலும் அடுத்தத கொடுத்துக்கிட்டே இருப்பார் ஆயிரம் வழிகள் இருக்குங்க கவலையே படாதீங்க என்னன்னா நமக்கு இருக்கிற நம்ம லிமிட் பண்ணிடுறோம் ஆண்டவரை ஆண்டவர் இப்படிதான் பண்ணணும் ஐயோ இதை இப்படிதான் செய்யணும் இந்த வேலைதான் எனக்கு கிடைக்கணும் என் பையனுக்கு இதுதான் நடக்கணும் என் பொண்ணுக்கு இப்படிதான் நடக்கணும் ஒருத்தர் இப்படிதான் எங்க சொந்தக்காரர் தான் ஒருத்தர் நான் இப்ப காலேஜ் படிக்கும் போதே அப்போ அப்போ எங்க வீட்டுல சொல்லுவாங்க இவங்க அவருக்கு அவரு மிலிட்ரியில இருந்தவர் ஸோ அவங்க பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ள பையனை பார்க்கணும் வரம் பார்ப்பாங்கல்ல எதை பார்த்தாலும் வேணான்ற இவன் சரி அவனுக்கு சரியில்லை இவனுக்கு இந்த ஜாப் இல்லை கவர்மெண்ட் ஜாப் இல்லை அது இல்லைன்னு இப்படிதான் நான் ஜவ் இப்படி இப்படிதான் நடக்கும் அப்படிதான் நடக்கணும் நான் வந்து அப்போ என்ன காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு வருஷம் கழிச்சு திருப்பி நான் சென்னையில அவங்க சொந்தக்காரங்க வீட்டு அவங்க போகும்போது நான் கேட்டேன் அங்கிள் அவரு அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டா இல்ல இல்ல இப்பவும் மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்கிறாங்க வயசு பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சு வயசு இருபது வயசுல இருந்து பார்க்க ஆரம்பித்தவர் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ்ல வரைக்கும் தன் பொண்ணுக்கு மாப்பிளை பார்க்க முடியல ஏன்னா எல்லாமே குறை பெர்ஃபெக்ட் ஐ வாண்ட் பெர்ஃபெக்ட் பர்சன் பெர்ஃபெக்ட்டே கிடைக்காது கிடைக்காது அந்த பொண்ணு ஒரு நாள்ல முடிவு சொல்லிடுச்சான் அதுக்கப்புறம் ஏப்பா நம்ம அடுத்த ஜென்ம அடுத்த ஒண்ணு இருந்துச்சுன்னா அப்போ நீங்க விரும்புற மாதிரி பையனை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் இந்த இதுல விட்டுருங்க நான் பாட்டுக்கு இருந்துடுறேன்ட்டு அந்த பொண்ணு வெளிநாட்டுக்கு போயிடுச்சு சிலர்லாம் பாருங்க எனக்கு இப்படிதான் நடக்கணும் அப்படிதான் நடக்கணும் இத மீறி நடக்க கூடாது லிமிட்டிங் லிமிட்டிங் லிமிட் 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 தேவன்ட்ட கொடுங்க நிறைய பேர் இப்படிதான் பையனுக்கு பொண்ணு பாக்குறதுல இருந்து பொண்ணுக்கு பையனை பாக்குறதுல இருந்து இப்படி இருந்தாதான் பண்ணணும் அப்படி இருந்தாதான் பண்ணணும் ஆண்டவர்கிட்ட விடுங்க எப்படியும் சூப்பரா கொடுப்பாரு ஆண்டவர்கிட்ட மட்டும் என் பையனுக்கு என் பொண்ணுக்கு நல்லபடியான ஒரு திருமணம் நல்லா வாழ்றத மட்டும் பாக்குறேன் சந்தோஷமா இருக்கிறத டெஸ்டினேஷனை கரெக்ட் பண்ணிருங்க வாட் யூ வாண்ட் என்ன வேண்டுமோ அதை ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அதை மட்டும் கொடுங்க அது நடக்க வேண்டிய வழியில கடை கட கடன்னு சூப்பரா நடக்குங்க அவர் அழகான பிளான் அண்ட் பர்பஸ் ஆலோசனை கொடுப்பாரு வழிகளை திறப்பார் ஏன் எதற்கு ஒருத்தங்களை மீட் பண்றீங்கன்னே தெரியாது இப்ப கூட இந்த செய்தி ஏன் கேட்டுட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியாது உங்க வாழ்க்கையில இருக்கிற காரியத்துக்கு பதில் கொடுத்துட்டு இருக்காரு வந்துருவீங்க கடனா அதுல இருந்து வந்துருவீங்க பிரச்சனையா அதுல இருந்து வந்துருவீங்க எல்லாத்துல இருந்தும் ஆண்டவர் வெளியே கொண்டு வருகிற ஆயிரம் வழிகள் இருக்கு முடியாததுன்னு ஒண்ணுமே கிடையாது அதான் சொல்லுவேன் ஆண்டவற்றா சொல்யூஷன் சொல்யூஷன் இல்லைங்கிறதே கிடையாது அவர் அவ்வளவு நல்லது அதனால தைரியமா இருங்க கட் ஆயிடாதீங்க ஐயோ நான் இப்படி பண்ணிட்டேனே ஐயோ என்ன பண்ணி சொதப்பிய வச்சிருந்தாலும் உங்களை சூப்பரா வெளிய கொண்டு வர தேவன் நம் தேவன் அதை மட்டும் நம்புங்களேன் ஆண்டவருக்கு பிளான் போட்டு கொடுத்துடாதீங்க ஓபனா விட்டு கொடுங்க இப்ப நானே மினிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப பொதுவா ஊழியம் இதெல்லாம் பிளான் பண்ணுவாங்க இப்படிதான் நான் நிச்சயமா சொல்றேன் நிறைய பேர் எங்க அதனாலதான் என் கூட இருக்கிறதுக்கு மினிஸ்ட்ரியில வர நிறைய பேருக்கு பயமா வர இருக்கும் இவர் எந்த நேரத்துல எப்படி மாத்துவாரு தெரியாது எனக்கு எந்த ப்ளூ பிரிண்டே கிடையாது லைஃப்ல ஆண்டவர் அப்படியே விட்டு போயிட்டே இருக்கிற கேரக்டர் ஏன்னா நான் அப்படிதான் பாத்து இருக்கிறேன் அவர் எப்படி நடத்துற தேவன் எங்கேயும் நடத்துற தேவன் எந்த வழியிலையும் போஷிக்கிற தேவன் எப்படி வேணாலும் நம்ம சி அவரை லிமிட் பண்ணிடாதீங்க இப்படிதான் நடத்துவாரு அப்படிதான் செய்வாரு நோ வே ஈ கேன் டூ எனி அவர் எந்த வழியிலும் எப்படியும் நம்மள நடத்த முடியும் ஆனா டெஸ்டினேஷனை மாட்டாரு பர்பஸ மாத்த மாட்டாரு இப்ப என்னை கொண்டு ஆயிரம் லட்சங்களை பிளஸ் பண்ணணும்னு ஆண்டவர் முடிவு பண்ணிட்டாருன்னா அது பிளான்ஸ் மாறலாம் ஆனா பர்பஸ் மாறாது இப்ப உதாரணத்துக்கு இப்ப நான் ஜூம்ல உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் ஆனா என்னை கொண்டு ஜனங்களை விடுதலை செய்யணும்னு தான் பர்பஸ் இது ஜூம்லயும் பேசுவேன் பேஸ்புக்லயும் பேசுவேன் யூடியூப்லயும் பேசுவேன் நேர்லயும் பேசுவேன் எப்படி வேணாலும் பேசுவேன் புரியுதுங்களா எனிவே எனிவே ஆனால் பர்பஸ் மாறாது கேட்கிற ஜனங்க விடுதலை ஆவாங்க கேட்கிற ஜனங்க வாழ்க்கையில ஆசிர்வாதத்தை பெற்று கொள்வார்கள் ஆண்டவர் நல்லவர் சொல்லுங்க என் அப்பா நல்லவர் அவரை நான் லிமிட் பண்ண மாட்டேன் சொல்லுங்க ஐ டோன்ட் லிமிட் மை ஃபாதர் அவர் நல்ல 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 தகப்பன் உங்களை சூப்பரா வெளியே கொண்டு வந்துருவாரு கடனே இல்லாத வாழ்க்கையை மட்டும் யோசிக்கல கடனே இல்லப்பா என் வீடு என் குடும்பம் எல்லாம் நாங்க இஎம்ஐ இல்ல கடன் இல்ல நாங்க ப்ராஸ்பரஸா இருக்கிறோம் எப்படிங்கிறத அவர் பாத்துக்குவாரு ஹவு உங்க பிசினஸ் பிளஸ் ஆகும் எனி திங் கேன் ஹேப்பன் நீங்கள் ஊர் மாறலாம் வெளிநாட்டில் வேலை கிடைக்கலாம் இல்லை உங்க பிள்ளைங்க எனி திங் எனி திங் எனி திங் அந்த எல்லாம் அவர் பார்த்துக்குவாரு என்ன வேணும் அதை மட்டும் யோசிங்க நல்லா பீஸ்ஃபுல்லா வாழ்றதை பாருங்க குடும்பமாக ஒன்னா உட்காந்து டைனிங் டேபிளில் கீழே அப்படி உட்காந்து ஒன்றா சாப்பிட்றதை மட்டும் விஷுவலைஸ் பண்ணுங்க எல்லாரும் சேர்ந்து அப்படி ஒன்னா சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்கிறத பாருங்க உங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி பிள்ளைங்க கல்யாணம் ஆகி பேர பிள்ளைங்க விளையாடுகிறதை பாருங்கள் சி எல்லாம் ஹாப்பியா இருக்கிறத பாருங்க அது எப்படி ஹாப்பியா இருக்கணும் எந்த மாதிரி அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றுகிற தேவன் தேவன் நிச்சயமா சொல்றேன் அதெல்லாம் எப்படி இதை மட்டும் பாருங்க ஹாப்பியா நான் இருக்கிறேன் சந்தோஷமா இருக்கிறேன் நிறைவா இருக்கிறேன் ஆமே ஏ நேரத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கு சோ இன்னைக்கு ஃபுல் கதை சொல்லியிருந்தாலும் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தாலும் ஒன்னே ஒண்ணுதான் என்ன தெரியுமா உங்க மேல வச்சிருக்கிற பர்பஸ் மாறவே மாறாது பிளானு அவர் திருப்பி திருப்பி வழிகளை உருவாக்குவார் உங்களையும் என்னையும் நடத்த உண்மை உள்ளவர் ஹவுனுங்கிறத அவர்ட்ட விட்டுருங்க என்ன வேணுமோ அதை மட்டும் மனசுல வச்சு தேங்க் பண்ணுங்க தேங்க்யூ லாட் எனக்கு கொடுத்துட்டீங்க நன்றி ஆண்டவரே நிறைவை கொடுத்துட்டீங்க உங்களுக்கு நன்றி ஆண்டவரே அது மட்டும் சொல்லுங்க ஓகே சோ நாளைக்கு எல்லாம் மிஸ் பண்ணாதீங்க நாளைக்கு மைண்டை பத்தி இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம பேச போறோம் ஓகே இன்னைக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததா எத்தனை பேர் பிரயோஜனமா இருந்தது ஸோ இன்னைக்கு ஃபுல்லா என்ன யோசிக்கணும் ஆண்டவரே எனக்கு கொடுத்துட்டீங்க உங்களுக்கு நன்றி அதுதான் என்ன வேணுமோ அது கிடைச்சிடுச்சுன்னு தேங்க் பண்ணுங்க அது எப்படின்ல்லாம் உங்க மூளையை போட்டு யோசிக்காதீங்க நமக்கு அந்த அளவுக்குலாம் பெரிய எல்லாம் கிடையாது ஆண்டவர் ஆண்டவருக்கே ஆலோசனை சொல்ற அளவுக்கு நமக்கு அது இதுக்குங்க டென்ஷனே ஆகாதீங்க ஃப்ரீயா இருங்க என்ஜாய் த டே